எஃப்எஃப் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குளோவால் எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம், ப்ரோ பிளேயர்ஸ் அதை வந்து எப்படி அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோவால் எப்படி ஸ்பீடாக போடுறதுன்னு பார்க்கலாம். என்னோட செட்டிங்ஸே டிஃப்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை வந்து எடுத்தோடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல ரொம்ப டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஜம்ப்லாம் நீங்கள் ரைட் சைடு வச்சுருப்பீங்க, ரைட் சைட்னா இந்த சைடு வச்சுருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணுறேன் இந்த இடம்னு. ரைட் சைடு இந்த சைடு வச்சுருப்பீங்க நீங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வச்சுருப்பாங்க ரைட் சைடில். ஆனால் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டாப்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி குளோவால் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதே மாதிரி ரன் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ஃபயர் பட்டன் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெஃப்ட் ஃபயர் பட்டன். ஏன்னா ரைட் ஃபயர் பட்டனில் நீங்கள் குளோவால் போட சொல்ல நமக்கு என்ன ஆகிடும்னா, நம்மளுக்கு சிட்டப் குளோவால் போட சொல்ல ரைட் ஃபயர் பட்டன் நீங்கள் பண்ண சொல்ல நம்மளுக்கு டிலே ஆகும் டைமு. எப்படி நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன எடுத்துனா எனக்கு இந்த பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணேன். இப்படி ஷூட் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் ஷூட் பண்ணேன், ட்ராக் பண்ணி ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், உடனே க்ளோவால் செலக்ட் பண்ணுவேன். இந்த சைடில் இருக்க க்ளோவால் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல உட்கார பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சிட் பட்டன், அதை வந்து நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகிடுது, அதுக்கப்புறம் தான் ஃபயர் பட்டனை ஒன் செகண்ட் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல டைம் டிலே பாருங்கள், என்னோடய தம்புன்றது சிட் பட்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபயர் பட்டனுக்கு வந்தது. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடும்னா டைம் டிலே ஆகும், அதுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவாங்க, போட்டு போயிடுவாங்க நம்மளை. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லெஃப்ட் ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சரி, இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்கள். ஸ்பீடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட எய்ம்ன்றது எப்படி வச்சுருக்கீங்கன்னா எப்படி வைக்கணுன்ற எய்மை ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணுறீங்களா, ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி அடித்த உடனே உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோவால் இதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சிட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள் சிட்டிங் ஆப்ஷனை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட லெஃப்ட் ஃபயர் பட்டனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகிடும்னா க்ளோவால் போடுறது செம ஸ்பீடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, மறுபடியும் ஒன் செகண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பாருங்க, எவ்வளோ பக்கத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ரைட் ஃபயர் பட்டன் பண்ண சொல்ல கேம் பிளேயில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு பக்காக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் டைம் டிலேவும் ஆகும், அந்தளவுக்கு இருக்காது. நம்மளோட கேம் பிளே பார்க்கவும் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் ஃபயர் பட்டனை அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போடணும்னு நினைச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் வந்து கேம் பிளே இது மாதிரிலாம் எல்லாமே போட ஆரம்பிப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்போசிட்டில் உங்களோட நல்ல ஆர்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து பண்ணவே கூடாது. என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரைட் சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பட்டன்ஸை வச்சுருப்பீங்க. இதை பாருங்கள், ஜம்ப் பட்டன் நீங்கள் இந்த சைடு வச்சுருப்பீங்க நீங்கள்லாம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஜம்ப் இங்கே கிளிக் பண்ணுவீங்களா, கிளிக் பண்ணோன்னா ஜம்ப் ஆகும் ரைட். ஜம்ப் ஆனோன்னா ரொட்டேட் பண்ணுவீங்க. எப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க, இங்கேருந்து சில பேர் தான் ரொட்டேட் பண்ணுவீங்க, எப்படி லெஃப்ட் சைட்லேருந்து. ஆனால் அதிகபட்சமாக எல்லாருமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த சைட்லேருந்து பண்ணுவீங்கன்னா இந்த சைட்லேருந்து தான் பண்ணுவீங்க. அப்போ பண்ண சொல்ல ஆகிடுது, இந்த ஜம்ப் கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி இழுக்கிறீங்களா, அப்போ இங்கேருந்து உங்களோட தம்ப் இவ்வளோ தூரம் போயிட்டு ரொட்டேட் ஆகுது, அந்த டைம் தான். அது மாதிரி சூப்பரான ப்ரோ பிளேயர்ஸ்க்கெலாம் டைம் உங்களை வந்து டேமேஜ் பண்ணுறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ட்ரிக், இது இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல என்ன பண்ணுங்கள், ஒன்று இந்த செட்டிங்ஸில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஆஸ் யூஷுவல் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஆனால் வந்து நான் சொன்ன அந்த இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜம்ப் இங்கே இருக்கா, ஜம்ப் இங்கே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தம்பை வந்து இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வராதிங்க, எடுத்துகிட்டு வரவே வராதிங்க, சரிங்களா? எப்படி எடுத்துகிட்டு போகணும்னா இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு போங்க. இருங்க,
இந்த சைடு இப்படி எடுத்துகிட்டு போங்க. இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைம் டிலே ஆகாது, கரெக்டாக பக்காவாக பர்ஃபெக்டாக அடிக்க முடியும் எனிமியை. இப்படி சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, ரைட் இப்படி கிளிக் பண்ணி இப்படி இப்படி தான் திருப்பிட்டுருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்படி எடுத்து நீங்கள் விளையாட சொல்ல தான் உங்களோட மூமெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஸ்பீடே இருக்கும். எப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இதை சுவிட்ச் வே பண்ணுறதுக்கு பார்த்திங்களா, இதை தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணால் தான் உங்கள் மூமெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சோலோ கேம்லாம் போகிறீங்கன்னா என்னென்ன ஸ்டெபிலிட்டி அந்த பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக நான் பேசியிருக்கேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே அது மாதிரி போடுறதில்ல உங்களுக்கு இதோட சூப்பராகவும் பெட்டராகவும் என்னோடய இதை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும், கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, ஜாயின் தி பேட்டில், தி லெஜெண்ட், சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.